நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோவை பொறுத்தளவுல ரஷிதாவை எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க இதுதான் முதல் ப்ரமோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரஷிதாவை பொறுத்தளவுல உப்புமா பண்ணி வச்சிருக்கேன் எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அமுதவானை பொறுத்தளவுல ரக்ஷிதா உங்களுக்கு உப்புமாவை தவிர வேற எதுவுமே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரஷிதாவை பொறுத்தளவுல சில மாதிரி நின்றுகிட்டு இருக்காங்க விக்ரவனை பொறுத்தளவுல என்ன ஃப்ரீஸ்ல அனுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு மைனாவை பொறுத்தளவுல உப்புமா தான் தொடரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரஷிதாவை பொறுத்தளவுல சாப்பிட வர்றீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கோவமா கேட்டுட்டு

நெருங்கி போறதா இருக்கட்டும் நண்பா நண்பா அப்படிங்கிற மாதிரி குலையிறதா இருக்கட்டும் சிவின் வருத்தப்பட்டுகிட்டு இருந்த உடனே இதெல்லாம் டாஸ்க் தான் வெளிய போய் நல்லா பழகுவோம் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் இது எல்லாமே நடிப்பு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இருக்கிறதுமே இல்ல எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா தொண்ணூறு நாள் முடிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் இல்லாத அசீம் இப்போ புதுசா வந்திருக்காரு அந்த வகையில கடைசி நாள்ல நல்லவனா நடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கறது அசிமோட எண்ணமா இருக்குது அதே நேரத்துல நடந்து முடிஞ்ச டிக்கெட் டு பினாலே டாஸ்க்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இடத்துல அமுதவானன் தான் அமுதவானனை பொறுத்தளவுல இருபது டைல்ஸ் வாங்கியிருக்காரு சரி ரெண்டாவது இடத்துல மைனா இருக்கிறாங்க மைனாவை பொறுத்த அளவுல பதினேழு டைல்ஸ் இருக்காங்க மூன்றாவது இடத்துல ரக்ஷிதா ரக்ஷிதாவை பொறுத்த அளவுல பதினஞ்சு டைல்ஸ் நாலாவது இடத்துல கதிரவன் கதிரவனை பொறுத்த அளவுல பதினாலு டைல்ஸ் அஞ்சாவது இடத்துல ஏடிக்கை ஏடிக்கையை பொறுத்த அளவுல ஏடிக்கையும் அதே பதினாலு டைல்ஸோட இருக்கிறாரு ஆறாவது இடத்துல சிவின் சிவனை பொறுத்த அளவுல பதிமூணு டைல்ஸ்ல இருக்காங்க ஏழாவது இடத்துல விக்ரமன் விக்ரமனை பொறுத்த அளவுல பத்து டைல்ஸ்ல இருக்கிறாரு கடைசி இடத்துல அசீம் அசீம பொறுத்த அளவுல ஏழு டைல்ஸ் வாங்கியிருக்கிறாரு இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மைனா அமுதவானன் இந்த ரெண்டு பேர்ல ஒரு நபர் டிக்கெட் டிக்கெட்டை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இனி வர வரப்போற டாஸ்க்குகள் எதன் அடிப்படையில் கொடுக்க போறாங்க இதில யாரலாம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க யாரு டிக்கெட் ஃபினாலே டிக்கெட்டை வின் பண்ணி கடைசி வாரத்துக்கு போற முதல் நபர் யார் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாப்போம் பிக் பாஸ் நியூஸ்-ஐ பாத்துக்கிட்டே இருக்கற உங்களு கடைசி வாரங்கள்ல யார் ரொம்பவே போலியா நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स